அன்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நகராட்சி நிர்வாகத்துறையினுடைய அமைச்சர், பம்பரம்போல் சுழன்று மிக சிறப்பாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதில் களைவதில் சிறப்பாக பணியாற்றி வருகிறார். அவருக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, நேற்றைய தினம் பெருங்குடியில் ஏற்பட்ட தீ விபத்தின் போது சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளோடு களத்திற்கு சென்று நேரடியாக ஆய்வில் ஈடுபட்டு அதை தடுப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். இந்த மருத்துவ கழிவுகள் மற்றும் பாலித்தீன் போன்ற பிளாஸ்டிக் பொருட்கள் எரிகின்ற போது டை ஆக்சைடு என்கிற ஒரு வாயு வெளியேறுகிறது. இந்த வாயு தான் மனிதர்களுடைய உயிரிழப்புக்கு பெரிதும் பங்காற்றுகிற ஒரு வாயுவாக இருக்கிறது. இது தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பேரூராட்சிகளிலும் நகராட்சிகளிலும் இந்த பிரச்சனைகள் இருக்கிறது. குறிப்பா பண்டூட்டி நெல்லிக்குப்பத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பல கோடி ரூபாயை அளித்து இதற்கான ஒரு மாற்று திட்டத்தை அறிவித்த போது அதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அதனால் மக்கள் இந்த காற்றை சுவாசிக்காத இடங்களில் பாரஸ்டிலே அனுமதியை பெற்று வேறு இடங்களில் இந்த ஒரு ப்ராசஸ் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற இந்த குப்பைகளை மறுசுழற்சி முறையில் மிருகங்களுக்கோ வனவிலங்குகளுக்கோ மனித உயிர்களுக்கோ ஆபத்து ஏற்படாத வண்ணம் ஒரு மறுசுழற்சி முறையில் இதை மாற்றுவதற்கு, இந்த குப்பைகளை கொண்டு வருவதற்கு மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். நன்றி. மாண்புமிகு செல்வ பிரதகை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கோடை வெப்பம், அக்னி வெயில், இதன் காரணமாக மீத்தேன் வாயு ஏற்பட்டு பெருங்குடி பகுதியில் கொட்டி வைக்கப்பட்டுகின்ற குப்பையில் தீப்பிடித்தது என்பதை பத்திரிகை வேளாக சந்தித்தோம், படித்தோம். தற்பொழுது நம்முடைய நகர்ப்புற நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள் வேகமாக செயல்பட்டு அதை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார். பாராட்டுக்குரியது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 1996 வணக்கத்துக்குரிய மேயராக இருக்கும் பொழுது 10 மண்டலங்களில ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இந்த குப்பைகளை தரம் பிரித்து இதை பயோ மைனிங் செய்வதற்கு அப்பயோ ஒரு திட்டமிட்டதாக பத்திரிகையில் படித்திருக்கிறோம். மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருக்கு நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம், 225 ஏக்கர் பெருங்குடியில் குப்பை கொட்டப்படுகிறது. இந்த குப்பையை ஏற்கனவே மக்கும் குப்பை, மக்காத குப்பை, அதற்கு பிறகு அதை பயோ மைனிங் செய்வதாகவும் நாங்கள் பத்திரிகையில் படித்திருக்கிறோம். இப்பொழுது சுற்றுச்சூழல் பிரச்சனையும் சுகாதார பிரச்சனையும் சேர்ந்திருப்பதால் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள் இன்று பெருங்குடி, இன்னும் சென்னையில் கொடுங்கையூர் இருக்கிறது. நம்முடைய பெருங்குடியில் 5வது மண்டலத்திலிருந்து 9வது மண்டலத்தில் 15வது மண்டலம், 6 மண்டலம் அங்கே கூட்டப்படுகிறது. மீதி உள்ள மண்டலங்கள் கொடுங்கையூரில் கூட்டப்படுகின்றன. மொத்தம் 5100 மெட்ரிக் டன் குப்பை தினமும் சென்னையில் சேகரிக்கப்படுகிறது. இந்த குப்பைகளை தரம் பிரித்து நாம் பயோ மைனிங் செய்தாலும் கூட இனிவரும் காலங்களில் இப்படி இந்த குப்பைகளில் தீப்பிடிக்காத வண்ணம் நகராட்சி துறை அமைச்சர் பார்த்து கொள்ள வேண்டும் என்று பணிவான வேண்டுகோளை வைத்து, தமிழகத்தில் 144 நகர்ப்புற உள்ளாட்சிகளில் 2 கோடி டன் குப்பை உள்ளதாகவும், 44 இடங்களில் உள்ள குப்பையை அகற்றி 166 ஏக்கர் நிலங்களை மீட்டெடுத்ததாகவும் பத்திரிகையில் செய்து படித்தோம். இந்த 164 ஏக்கர் நிலங்களை பாதுகாக்க வேண்டும். இதற்கு முன்னால் இந்த குப்பை மேடையெல்லாம் அழித்து அதில் குடிசைகள் போட்டு விற்பனை செய்து பல நகர்கள் உருவாக்கிட்டு இருக்கின்றன. இந்த நகர்கள் எல்லாம் நிலத்தை பாதுகாக்க வேண்டும். நிலத்தடி நீர் நிலங்களை பாதுகாக்க வேண்டும். ஒரு இடத்துல டாக்டர் காரு நகர் என்று குப்பை மேடில உருவாக்கி இருக்கிறார்கள். இப்படி உருவாகாமல் இருப்பதற்கு நீங்கள் உத்தரவாதமும் அளிக்க வேண்டும் என்று கேட்டு உங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இது போன்று குப்பை கொட்டக்கூடிய அந்த தளங்களில சேருகின்ற குப்பையினுடைய அளவு மிக முக்கியமாக கருதப்படுகிறது. குப்பையை சேகரிக்கக்கூடிய இடத்திலேயே இங்கே வந்து கொட்டக்கூடிய குப்பையினுடைய அளவை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் வேண்டும். அந்த வகையில் இன்றைக்கு சாலையிலே இருக்கக்கூடிய குப்பைகளை ஒரு தனியார் நிறுவனம் பிரித்து இங்கே கொண்டு வந்து கொட்டுகிறது என்று சொன்னால், அடுக்குமாடி குடியிருப்புகளில் தன்னார்வர் தொண்டு நிறுவனங்கள் அந்த குப்பையை எடுத்து மைக்ரோ காம்போசிட் சென்டரோடு ஒரு ஒப்பந்தத்தை போட்டு அங்கே பிரித்து கொடுக்கிறார்கள். ஆனால் அப்படி ஒப்பந்தத்தை போடக்கூடிய நிறுவனங்கள் 1-2 நிறுவனங்கள் தான் இருக்கின்றன. பல அடுக்குமாடி குடியிருப்புகளில் எடுக்கப்படுகின்ற அந்த குப்பையை எம்சிசிகளில் முறையாக கொண்டு போய் சேர்ப்பதில்லை என்கின்ற ஒரு நிலை இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு இந்த லேண்ட்ஃபில் சைட் என்பது நீண்ட நெடுங்காலமாக அங்கே இருக்கிறது. இது போன்ற லேண்ட்ஃபில் சைட்டுகள் 20 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு நிலை இருக்கிறது. அந்த பகுதியிலேயே இன்றைக்கு பயோ மைனிங்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் இன்னும் துரிதமாக செய்யப்பட வேண்டும் என்பதோடு மட்டுமல்லாமல்
இந்த குப்பையை தரம் பிரிக்கக்கூடிய அந்த பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு சூழல் எழுந்திருக்கிறது. அது குப்பையை சேகரிக்க நிறுவனமாக இருந்தாலும் சரி, அல்லது அடுக்குமாடி குடியிருப்புகளிலிருந்து குப்பைகளை எடுக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, தரம் பிரிப்பதிலே மிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. எல்லாரும் தெளிவுபடுத்தியாச்சு, இதை சுருக்கமா பேச முடியாது. விரிவா பல ஆண்டு காலமா இருக்கக்கூடிய பிரச்சனை, சென்னையில் இருக்கவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை. நீங்க இந்த குப்பையை எரிப்பதற்கு இன்சரினேட்டர் ஒரு இடத்துல கொடுங்கையில் இருக்குது, இன்னும் இரண்டு இன்சரினேட்டர் போடுவதற்காக கடந்த காலத்திலே முன்மொழிவு கொடுக்கப்பட்டு அவர்ல நீங்க வந்து சுருக்கமா அரசின் கவனத்தை ஈர்த்தா சரி, இன்சரினேட்டர் போடுவதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்க வேண்டும். இந்த பிரச்சனை நீண்ட நீண்ட நாட்களாக சென்னையிலே இருக்கக்கூடிய பிரச்சனை. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற போதும் சரி, அதற்கு முன்பு தேர்தல் அறிக்கையிலும் சுற்றுச்சூழல் தொடர்பான பல நடவடிக்கைகளை முன்மொழிந்திருக்கிறார். அவரே சென்னை மாநகராட்சியுடைய மேயராக இருந்தபொழுதும் அதையெல்லாம் கவனத்திலே கொண்டு மிக சிறப்பாக செய்திருக்கிறார். அந்த வகையிலே இந்த தருணத்தில் அவருடைய கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் எதிர்கட்சி குறடா, நீங்க உங்க கட்சி சார்பாட்டுக்கு யாருமே கவனத்தை இந்த 55 எழுதி தரல, இருந்தாலும் நீங்க கேட்டுக்கொண்டதற்கு நாங்க சுருக்கமா. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சோழிங்களூர் தொகுதிக்குட்பட்ட பெருங்குடி பகுதியிலே தீப்பிடித்து அதை அணைத்தது பற்றி சட்டமன்ற உறுப்பினர் என்னென்ன நடவடிக்கை எடுத்தது பற்றி எல்லாம் சொன்னார்கள். இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனை. அது மட்டும் 60-70 ஆண்டு காலமாக இந்த குப்பை பிரச்சனை இருக்குது. அதாவது துறைத்துறை அம்மா இருக்கும்போதும் அந்த எடப்பாடியாக இருக்கும்போதும் பார்த்தீங்கன்னா